அனைவருக்கும் வணக்கம். நான் சத்ராஜ். இந்த வீடியோ நம்ம எதாவது டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கார்பன் ட்ரேடிங் அண்ட் கார்பன் மார்க்கெட். இந்த மாதிரி வேர்டிங் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா? ஏன்னா இப்ப வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நெட் ஜீரோ, கார்பன் நியூட்ரலிட்டி, அப்புறம் வந்து டீகார்பனைசேஷன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சஸ்டைனபிலிட்டி ரிலேட்டடா வர வேர்டிங் எல்லாமே. இதை பத்தி எல்லாம் நம்ம பேசும்போது இந்த கார்பன் மார்க்கெட் அண்ட் கார்பன் ட்ரேடிங் பத்தி நம்ம பேசிருக்கோம். ஸோ இது வந்து இதுக்கான மீனிங் என்ன, இது எதை பத்தி வந்து சொல்லுது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு முதல்ல இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பில் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்புறம் ஒரு வீடியோ ஒரு வழியாக வந்து சேரும். ஓகே. ஸோ இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எடுத்துப்போம், அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இப்ப ஒரு பெரிய சென்னையில எடுத்துக்கோங்களேன். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் மழை பெய்யும். மழை பெஞ்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப எப்பெல்லாம் மழை வருது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில வெள்ளம் வரும். ஸோ அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ப்ராப்பரா இல்லை, அதனால வந்து மழை வந்து அங்கங்க ஸ்டாக்னன்ட் ஆகி நிற்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆஃப்கோர்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னா மழை நீர் போற அந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம ஆக்கிரமிச்சு வீடு கட்டிட்டோம் அதனால. சோ ஓகே, இந்த ரீசன் எல்லாம் கரெக்டா இருந்தாலும் ஒரே நாள்ல இது வந்து சொல்லுவாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் பெய்ய கூடிய மழை ஒரே நாள்ல பெய்யுது. இந்த மாதிரி பெய்யறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா பருவநிலை மாற்றங்கள், கரெக்டுங்களா? இந்த மாதிரி பருவநிலை மாற்றங்கள் எதனால வருது அப்படின்னா கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், கரெக்டுங்களா? அதாவது ஒரு நேச்சுரலாகவே கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கும். ஸோ அதையும் மீறி எக்ஸஸாக நம்மளுடைய ஆக்டிவிட்டி மூலயமா, அதாவது மனிதர்களுடைய வந்து ஒரு ஆக்டிவிட்டி மூலயமா நம்ம கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து எமிட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதிகமான டெம்பரேச்சர், அந்த பூமி வெப்பமயமாதல், உலகம் வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங் அப்படிலாம் நம்ம சொல்ல சொல்கிறோம், இந்த ரீசன்லாம் வருது. அந்த மாதிரி வரும்போது இந்த பருவநிலை மாற்றங்களும் சேர்ந்து வருது சரிங்களா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி பருவநிலை மாற்றங்களை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும், அதை அட்ரஸ் பண்ணணும், இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு கண்ட்ரியும் ஒரு ஒரு பல நாடுகளை சேர்ந்து எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க, அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த அதனுடைய அந்த அவுட்புட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2030ல, 2040ல கார்பன் நியூட்ரலிட்டி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க சரிங்களா? ஓகே. ஸோ சின்ன இன்ட்ரோ தான். இப்போ வந்து என்னன்னா இந்த கார்பன் ட்ரேடிங் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரிக்கு நான் வந்து நீங்கள் இவ்வளோ டன்னு தான் வந்து நீங்கள் வந்து எமிட் பண்ணணும், கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து எமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கண்ட்ரி மேலே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா மேலே ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம் ஆஸ் எ இந்தியா, இந்தியனில் இருக்கிற நம்ம 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 என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாங்கள் வந்து வி ஆர் நாட் ஏ டெவலப்பிங் கண்ட்ரி, வி ஆர் நாட் ஏ டெவலப்டு கண்ட்ரி, நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரி, வளர்ந்து வரும் நாடுகளில் இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம கிரீன் ஹவுஸ் கேஸ் நம்ம எமிட் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து நம்ம போய் இப்போ போய் நம்ம வந்து கட்டுப்பாடு கொண்டு வந்தோம், நிறைய லிமிட்லாம் வந்து நம்ம கம்பெனிஸ் மேலே நம்மளுடைய இருக்கிற ஆர்கனைசேஷன் மேலெல்லாம் நம்ம கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இதுக்காக வந்து ஒரு லிமிட் செட் பண்ணுறாங்க, 2040, 2050 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ நீ வந்து ஓகே இப்போ இந்த மாதிரி வந்து நீ கண்டிப்பாக எமிட் பண்ணி தான் ஆப அப்படின்னா அதுக்கு என்ன நீ காம்பன்சேட் பண்ண போகிறேன்? இப்போ நான் உங்கள் மேலே வந்து ஒரு 10 டன் தான் வந்து இந்தியா மேலே நான் வந்து வைக்கிறேன் அப்படின்னா, அந்த 10 டன்னுக்கு மேலே நீ எமிட் பண்ணினா அதுக்கு மேலே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று இந்த கிரீன் ஹவுஸ் அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்குது தெரியுங்களா, அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த ரிமூவ் பண்ணுறாங்க தெரியுங்களா, நம்மளுடைய அட்மாஸ்பியர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குது. அந்த மாதிரி ரிமூவ் பண்ண டெக்னாலஜியை வந்து நீ வந்து உன் நாடுகளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எக்ஸஸ் நாங்கள் சொன்ன லிமிட்டை விட நீங்கள் தாண்டி அதிகமாக போகும். அப்படி இல்லைன்னா வேறு கண்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பன் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அந்த டார்கெட்டை விட ரொம்ப கம்மியாக வச்சுருப்பாங்க, அப்போ அவங்கள்ட்ட இருக்கிற அந்த கார்பனை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கும், அவங்களுக்கான அந்த லிமிட் இவ்வளோ டன் இருக்கு அந்த லிமிட்டை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கார்பன் வந்து ஒன்று நீங்கள் இப்போ நான் இந்தியா நான் வந்து ரொம்ப எனக்கு 10 டன்னு சொல்லியிருக்காங்க, நான் ஒரு 8 டன்னில் 8 டன்னு நான் 8 டன்னோடு நான் முடிச்சிட்டேன், என்ன 2 டன்னு எனக்குன்னா இந்த கார்பனை வந்து இந்த என்னோடய லிமிட்டை வந்து நான் வேறு கண்ட்ரிக்காக விற்கலாம், இல்லை நான் வந்து 10 டன்னுக்கு பதிலாக நான் 12 டன் போயிட்டேன் அப்படின்னா வேறு எந்த கண்ட்ரி ரொம்ப லோ எமிட்டர் கண்ட்ரி இருக்கும், கிரீன் ஹவுஸ் கேஸ் லோ எமிட்டர் அந்த கண்ட்ரிலேருந்து நான் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி விற்கிறது வாங்கிறது இந்த மாதிரி விஷயம் தான் வந்து கார்பன் ட்ரேடிங் அண்ட் கார்பன் மார்க்கெட் சொல்லி சொல்லுவோம் சரிங்களா, புரியுதுங்களா? ஸோ கார்பன் ட்ரேடிங் அண்ட் கார்பன் மார்க்கெட் அப்படின்னா இதுதான் விஷயம். ஸோ அந்த மாதிரி இந்த காம்பன்சேட் விஷயமும் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து 10 டன்னு உங்களுக்கு இந்தியாவில் கொடுத்துருக்காங்க, 8 டன்னு நீங்கள் வந்து காமிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் சரி ஓகே 12 டன்னு நீங்கள் 12 டன் வச்சுட்டீங்க, 10 டன்னு வந்து உங்களுக்கு லிமிட் இன்னும் 2 டன் இருக்குது, அந்த 2 டன்னுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கார்பன் கேப்சரிங் டெக்னாலஜியை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நீங்கள் காம்பன்சேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த கார்பன் என்ன சொல்கிறது எந்த லோ லிமிட்டர் கண்ட்ரி யாரோ அவங்கள்ட்ட நம்ம வந்து அதுக்கான அந்த லிமிட்டை வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கார்பனை வந்து விற்கிறதும் வாங்குறதும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் கார்பன் ட்ரேடிங் அண்ட் கார்பன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவும் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.